ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த நாளில் டிசம்பர் மாதம் முதலாவது வாரம், இந்த முதலாவது வாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் இந்த மாதம் நடக்கும். எப்பொழுதும் நம்முடைய கிறிஸ்துவ உலகத்தில் அதுதான் கிறிஸ்து பிறந்ததின் கொண்டாட்டம், கிறிஸ்மஸ். ஆனால் இந்த முதலாம் வாரத்திலேயே வாக்குத்தத்தமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 37 வசனம். லூக்கா முதலாம் அதிகாரம் 37 வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதுதான் இன்றைக்கு தலைப்பு, தேவனால் எல்லாம் கூடும் என்பதாகும். வித் காட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் என்று சொல்லி அந்த தலைப்பிலே உங்களோடு கூட பேச ஆவியானவர் என்னை ஏவினார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த லூக்கா முதலாம் அதிகாரம் 28 முதல் வாசிக்கும் பொழுது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தான். அவள் தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள், இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவின் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். இப்படியாக தேவதூதன் மரியாளை பார்த்து திடீரென்று தோன்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவளுக்கு தெரியப்படுத்துகிறார். உடனே அவள் கன்னிகையாக இருக்கிறாள் இல்லையா, பயம், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், நான் ஒரு கன்னிகையாக இருக்கிறேனே, ஊர் உலகம் என்ன சொல்லும், இந்த யூத மக்களுடைய பயங்கரமான காரியம் அந்த நாட்களிலே நியாயப்பிரமாணத்தின் முறைப்படி எந்த இப்படிப்பட்ட பிள்ளை ஏதாவது பிறந்தால் ஒரு கன்னிக்கு எந்த விதமான கணவனோ மற்றமோ தொடர்பு இல்லாதபடிக்கு பிறந்தால் கல்லெறிந்து கொல்லப்படுவார்கள் இல்லையா, அந்த பயம் வேறு, எனக்கு எப்படி திருமணமாகாமல் புருஷன் இல்லாமல் பிறக்கும் என்று சொல்லி அந்த கலக்கம் வேறு. இப்படியாக அவள் பயந்து இப்படிப்பட்ட காரியத்தை சொல்கிறாரே என்று சொல்லி அவள் பயப்படுகிறாள். ஆனாலும் கூட தொடர்ந்து அந்த தேவதூதன், பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று சொல்லி 37 வசனத்தில் முடிக்கிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தேவதூதன் அங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இது எப்படி ஆகும் என்று சொல்லி மரியாள் திகைத்து பயந்து ஆச்சரியப்பட்டு கலக்கத்தோடு கேட்கிறாய், இது எப்படி ஆகும், நான் கணவனை அறியாத கன்னியாக இருக்கிறேனே, கன்னிக்கு எப்படி குழந்தை பிறக்கும், இன்னைக்கு குழந்தை பிறக்கிறதுன்னு சொன்னாக்கா கல்யாணம் ஆகாமலே கூட பிறந்துடுது, தவறான வழிகளில், தவறான உறவுகளில், அது நமக்கு எல்லாருக்கும் இந்த உலகத்தில் தெரியும். அப்படிப்பட்ட உறவு கூட எதுவுமே இல்லை, தான் காதலித்த காதலன் மூலமாகவோ அல்லது கள்ள தொடர்பு மூலமாகவோ அவளுக்கு கர்ப்பம் உண்டாயிருந்தா கூட பரவாயில்ல, அந்த சான்ஸே இல்லை. ஷி வாஸ் வர்ஜின், அவள் ஒரு கன்னியாஸ்திரியா இருந்தா, அது முதல் பயம், எப்படி எனக்கு குழந்தை பிறக்க முடியும், ஒரு புருஷனை அறியேனே என்று சொல்லி அவள் வந்து சயின்டிஃபிக்கலா பயாலஜிக்கலா மெடிக்கலா இயற்கையாக எல்லாத்தையும் கொஸ்டின் பண்றது, அது வந்து சரியான கேள்விதான், சரியான சந்தேகம்தான். அவளுடைய பயம் எல்லாம் இயற்கையானது, நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனாலும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமே, தேவன் நம்மை படைத்தவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களை படைத்தவர், அவருக்கு எப்படி செய்வது, அதிசயம் செய்வது என்பது அவருக்கு தெரியும். அதுதான் ஆண்டவர், அதுதான் கடவுள். ஆகவே அந்த கடவுளுடைய அந்த தேவ தூதன் வந்து சொல்லுகின்றார், நீ இது எப்படியாகும் என்று கலங்காதே, பயப்படாதே, பரிசுத்த ஆவியின் மூலமாக உனக்கு ஒரு குமாரனை கர்த்தர் தருவார், அவர் பெரியவராய் இருப்பார், அவர் இரட்சகராய் இருப்பார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டியாக உன் வயிற்றிலே உன் கர்ப்பத்திலே அவர் உருவாவார் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது முக்கியமாக சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், வித் காட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், வித் காட் நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறார். தேவத்துவன் சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் நமக்கு முக்கியமான ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம், இது எப்படி ஆகும், வருகிற 2022 ஆண்டு எப்படி இருக்கும் தெரியவில்லையே,
ஐயோ எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, ஐயோ என்னுடைய முக்கியமான வருமானம் ஈட்டுகிற என்னுடைய கணவன் இழந்து போயிட்டேனே, இந்த கோவிட்ல எத்தனையோ இழப்புகள் இருக்குது, இந்த நஷ்டங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இப்படி இருக்கு சுற்றி சூழ்ந்து என்னை நெருக்கும் பொழுது நான் எப்படி வாழ முடியும், எப்படி என் குடும்பத்தை நடத்த முடியும், திடீரென்று வேலை இருக்குமா, வெளிநாட்டில் வசிக்கிற மக்களுக்கு விசா ஸ்டேட்டஸ் எல்லாம் பயம், அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ, விசா சட்டங்கள் எல்லாம் கவர்மெண்ட் மூலம் வருகிற ஒவ்வொரு முறையும் மாற்றிக்கொண்டே இருக்கிற சட்டங்கள் மூலமாக எனக்கு என்ன நடக்குமோ தெரியாது, இந்த கம்பெனியில் இந்த உயர்வு இப்படியே இருக்குமா, இந்த கம்பெனியில் வேலை எனக்கு பொசிஷனில் இப்படி இருக்குமா, என்னுடைய ஸ்டேட்டஸ் இப்படி இருக்குமா, பிள்ளைகளுடைய படிப்பு இப்படியே தான், இந்த கோவிட் சுச்சுவேஷனில் கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கிறது, பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வருங்காலத்தை நினைக்கும் போது பயமாக இருக்கிறது என்று சொல்லி கலங்குற பெற்றோர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆகவே பிள்ளைகளுடைய வருங்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும், எப்பொழுது திருமணமாகும், எப்பொழுது என்னுடைய குடும்பம் செழிக்கும் உயரும் என்று சொல்லி ஊழியத்தின் பாதையிலே கூட எப்படி என் சபையை நடத்துவேன், எப்படி என் சபையை நான் கட்டிடத்தை கட்டி முடிப்பேன், எப்படி நான் சபையை வளர்ப்பேன், இப்படி என்று எங்களுக்கும் கூட அநேக கேள்விகள் குழப்பங்கள் பயங்கள் இயற்கையாக மனுஷிகத்தில் வருவதுண்டு. ஆனால் நீங்களும் நானும் வானத்தையும் பூமியும் படைத்த உண்மையுள்ள வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே கர்த்தர் சொல்லுகிறார், என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை மகனே மகளே ஊழியனே என்று இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அவர் திடப்படுத்தி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி சொல்லுகின்றார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூட. மனுஷர்கள் என்று சொன்னார், இன்றைக்கு மருத்துவர்கள் கூட எத்தனையோ வியாதிகளுக்காக நாம் போகிறோம், நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறோம், ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகிறோம், ஆனால் அவர்கள் கூட எல்லாவற்றிலும் அவங்க வந்து எதையுமே எல்லா எப்பொழுதுமே சாதித்து விட முடியாது. அநேகர் மருத்துவர்கள் சொல்லுவது நாம் பார்க்குறோம், என்னாலான முயற்சியெல்லாம் பண்ணிட்டுங்க, எல்லா மருந்து கொடுத்து பார்த்தாச்சு, எல்லா சிகிச்சை பண்ணியாச்சு, எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சிட்டோம், சாரி அவளுடைய அவருடைய மரணம் தவிர்க்க முடியல, எங்களால் தடுக்க முடியலன்னு சொல்லி கை விரித்து விடுவார்கள். எத்தனையோ நீங்கள் எக்ஸ்பர்ட் லாயர்ஸை போய் பிடிச்சி வழக்குகளை உங்களுக்கு எதிராக எதிரிகளுக்கு முன்பாக வாதாடுகிற பெரிய வக்கீல்களை கொண்டு போய் நீங்கள் போயிட்டு வாதாடலாம், ஆனால் அவங்க கூட சொல்லிடுவாங்க, ஐயோ என்னால் முடியல, எல்லாம் செய்து பார்த்துட்டேன், ஆனால் ஜட்ஜ்மெண்ட் இப்படியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க, ஐயோ இது எதுக்கும் என்னால் செய்ய முடியாதுங்க, நான் சொன்னது உண்மை தான், ஆனால் திடீர்னு வேறு சிக்கல் வந்துடுச்சு, என்னால் இந்த உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள் கைவிட்டு விடுவாங்க, உடன்பிறந்தர்கள் உற்றார்கள் நான் செய்கிறேன்னு சொன்னவங்க கைவிட்டு விடுவாங்க, இவ்வளோதான் செய்ய முடியும், இதுக்கு மேலே என்னால் முடியாது என்று சொல்லுவார்கள். அவள் சூழ்நிலைக்கு தக்கதாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் இருந்து வைத்து கொண்டே சொல்லலாம். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது யார் எனக்கு உதவி செய்வாங்க, யாரால் இது கூடும், எப்படி ஆகும் என்று சொல்லி எல்லாரும் எல்லா விதத்திலும் பல வேளைகளில் நாம் கலங்குகிறோம், திகைக்கிறோம், பயப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், கவலைப்படுகிறோம், சோர்ந்து போகிறோம், உற்சாகத்தை எழுந்தப்படும், இது முடியாது போல இருக்கேன், நிச்சயமாக இது முடியாது, என் வாழ்க்கையை நான் உயர முடியாது, என் வேலைக்கு அவ்வளவுதான், என்னுடைய வருங்காலம் அப்படி தான், என்னுடைய பிள்ளைகளுடைய வருங்காலம் எப்படி இருக்குமா, இப்படியே தான் இருக்குமா, திருமணமாகாம என் பிள்ளைக்கு இப்படியே தான் கர்ப்பக்கணி கிடைக்காம தடையாக இருக்குமா, இது எப்பொழுது கூடும், மனுஷரால் கூடுமோ, மருத்துவரால் கூடுமோ, வக்கீலால் கூடுமோ, நண்பர்களால் கூடுமோ என்று சொல்லி நாம் திகைத்து பயந்து நாம் உற்சாகத்தை இழந்து காணப்படுவதாக இந்த உலகத்தில் நாம் இப்பொழுது ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு திடப்படுத்தி பலப்படுத்தி சொல்கிற மகளே மகனே, நீ வணங்குகிற ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும் என்று இன்றைக்கு திடப்படுத்துகிறார். அன்றைக்கு மரியாதை திடப்படுத்தினது போல தேவதூதன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அவர் திடப்படுத்துகிறார். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் உண்மையாக இருக்கலாம், அதாவது இங்கிலீஷில் ஃபேக்ட்ஸ் என்று சொல்லுவாங்க, அது சூழ்நிலை பார்க்கும்போது சட்டங்களை பார்க்கும்போது பெரிய அரசாங்கம் சட்டங்களை ஏற்றி விட்டாங்க, அந்த சட்டத்துக்கு விரோதமாக எதையும் செய்ய முடியாது, சட்டங்கள் சொன்னது தான், இது இந்த விதிகளை மீறி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நம்ம நினைக்கலாம். அல்லது சூழ்நிலைகள் மற்ற காரியங்கள் எல்லாம் நம்மை வந்து இது இப்படி தான் நடக்கும், இதுக்கு மேலே முடியாது என்று சொல்லலாம், ஆனால் சூழ்நிலைகளுக்கு மேலானவர் தான் நம்முடைய கர்த்தர். ஆகவே இந்த நாளில் முதலாவது நாம் வணங்குகிற ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் இன்னும் ஆணித்தரமாய் ஆழமாய் விசுவாசித்து நாம் ஆராய்ந்து பார்த்தவரை ஏற்றுக்கொள்வோமானால், நம்புவோமானால், விசுவாசிப்போமானால்
அவரால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் அவரால் கூடும். ஆக முதலாவது நீங்களும் நானும் யார் வணங்குகிற கர்த்தர் யார் என்பதை முதலாவது நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் என்ன சொல்லுகிறது அல்லது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் இதுவரைக்கும் அறிந்து கொண்டிருக்கிறோம், இனிமேல் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் முதலாவதாக அவர் யார், நாம் வணங்குகிற தேவன் யார் என்று சொன்னார், அவர் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளாக உருவாக்குகிறவர். இல்லாதவைகளிலிருந்து ரோமர்கள் நிருபம் 4:17 வாசிக்கும் பொழுது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்து வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவளைப் போல அழைக்கிறவராய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான் என்று பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். யாரை குறித்து எழுதுகிறார்? அவர் ஆபிரகாமை குறித்து எழுதுகிறார். ஆபிரகாம் 75 வயதாக இருக்கும் பொழுது சாராளும் கர்ப்பம் செத்த பிறகு வயதாக இருந்த அந்த அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் குழந்தை தருவேன், வாக்குத்த சந்ததியை ஈசாக்கை தருவேன், உன்னை பெரிய ஜாதியாக்கி வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மனதத்தியாக நீ பெருகுவாய் என்று சொல்லுகிறார். எப்பொழுது அவன் வயது முதிர்ந்தவனாய் சாராளுடைய கர்ப்பம் செத்து போன அவள் சரீரம் செத்து, அதாவது அவளுக்கு குழந்தை பிறக்க சத்துவம் இல்லாத நேரத்தில் தான் கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், அது இயற்கையாக இருக்கலாம். கல்யாணம் ஆயிட்டு நிறைய பேருக்கு சில பல தடைகள் இருக்கிறதுனால குழந்தை இல்லாமல் இருக்குது. இன்னும் வயதாகி இருக்கிறவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்பொழுது அந்த நிலைமையில யாராவது சொன்னால் சிரிப்பாங்க இல்லையா? உனக்கு குழந்தை பிறக்கும்போது 100 வயசு 80 வயசு கிழவனுக்கு கிடைக்கும்னு சொன்னால் சிரிப்பாங்க. அது உலக இயற்கை. பயாலஜிக்கலி, ஃபிசிக்கலி, சயின்டிஃபிக்கலி, மெடிக்கலி, இயற்கையாக சொல்லும் போது இதெல்லாம் ஃபேக்டாக இருக்கும், உண்மையாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமை பார்த்து, உனக்கு நான் உனக்கு சந்ததியை உருவாக்குவேன், நீ பழுகி பெருகுவாய், ஆசீர்வதிக்கு ஆசீர்வதித்துனை பெருகப்பண்ணேன்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்கள், 100 வயதில் அவனுக்கு குழந்தை உண்டானது. கர்ப்பம் செத்து நிலைமையிலே இல்லாத அந்த இயற்கைக்கு மாறான காரியத்தில் அவள் சரீரம் செத்து போனது. அதாவது சரீரம் என்று சொன்னால் அவளை சரீரத்துடைய சத்துவம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பலன் இல்லாத நேரத்தில் கர்த்தர் இல்லாதவிலிருந்து இருக்கிறவையாக மாற்றி உருவாக்கி ஈசாக்கை கொடுத்தார் சாராள் மூலமாக என்று பார்க்குறோம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் செத்து போனது, முடிந்து போனது, அல்லது இது உருவாகவே முடியாது, இதிலிருந்து நம்ம புதிதாக எதுவுமே தோன்றாது, பிறக்காது என்று நினைக்கிற நேரத்தில் கூட கர்த்தரால் கூடும், எல்லாம் கூடும். அவர் சொன்னால் நடக்கும். அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். ஆகவே இஸ் த கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். இஸ் அவர் உலகத்தையே உருவாக்கினவர். அவர் நம்மையும் உண்டாக்கினவர். தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு ஒன்றுமே அவர் நம்முடைய அவயங்களை அவர் கண்கள் கண்டது என்று சங்கீதத்தில் நம்ம வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, ஆம், எனக்கு அவர் இல்லாதவர்களிருந்து இருக்கிறவளைப் போல உருவாக்குகிறவர். ரெண்டாவதாக அவர் யார்? இஸ் கிரேட்டர் தென் த ஒன் இன் திஸ் வேர்ல்ட். உங்களுக்குள் இருக்கிறவர். 1 யோவான் 4:4 நல்லா தெரியும். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமேன் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற ஜனாதிபதிகள், பிரதமர்கள், பிரபலமான தொழிலதிபர்கள், நட்சத்திரங்கள், பிரபலமான விளையாட்டு வீரர்கள், பிரபலமான பணக்காரர்கள், எல்லா மனிதர்களை விட நீங்களும் நானும் வணங்குற ஆராதிக்கிற இயேசு பெரியவர். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ஆபிரகாமை காட்டிலும் பெரியவர் என்று வேதம் சொல்கிறது. சாலமோனை காட்டிலும் பெரியவர் என்று வேதம் சொல்கிறது. அவர் யாக்கோபை காட்டிலும் பெரியவர் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தின் கூட தேவத்துவம் சொல்கிறது, அவர் பெரியவராயிருப்பார். எல்லாம் நினைக்கிறாங்க அவர் தச்சனுடைய மகன், அவர் வந்து என்ன சிசு குழந்தை, அந்த சிசு பாலகன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அந்த மாதிரி சிசு ஜீசஸை வணங்குறாங்க. அது தவறு. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னாக்கா, அவர் பெரியவர். அவர் வார்த்தையினாலே ஒவ்வொரு சூரியனையும் நட்சத்திரம் படைத்தவருங்க. அந்த சாதாரணமாக அவர் இனிமேல் வரப்போகிறது ராஜாதி ராஜாவாக, கத்தாதி கத்தாவாக அவர் மகிமையோடு வரப்போகிறார். அவர் தச்சனுடைய மகன் அல்ல. 2000 வருடங்களுக்கு முன்பதாக பெத்லேமிலே அவர் ஏழ்மை குளத்திலே தாழ்மையின் வடிவில் அவர் பிறந்தது உண்மைதான். ஆனாலும் அவர் ராஜாதி ராஜாவாக இன்றைக்கும் பிதாவின் வலது பாசத்திலே உட்கார்ந்திருக்கிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். மகிமையுள்ள தேவராக இருக்கிறார். ஆகவே இஸ் கிரேட்டர் தென் த ஒன் ஹூ இஸ் இன் திஸ் வேர்ல்ட். உலகத்தின் அதிபதியாக சாத்தானை காட்டிலும், உலகத்தின் அதிபதியாக சாத்தானுடைய ஏஜென்ட்டுகளாக பணிபுரிகிற எல்லா தலைவர்களை காட்டிலும்
என் இயேசு உங்கள் இயேசு பெரியவர். ஆமென். அவர் பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவதாக இஸ் அ காட் ஆல்மைட்டி ஹூ கேன் டூ ஆல் திங்ஸ். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். யோபு பக்தன் யோபு புஸ்தகத்திலே 42 அதிகாரம் முதல் 2 வசனங்களில் தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்கிறார். அப்படி என்றால் நாம் வணங்குற ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. பிகாஸ் இஸ் த சோவரின் காட். எல்லா தத்துவம், அதாவது கத்தத்துவம் அவர் தொழில் மேல் இருக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனத்தில் ஆம், சகல சத்துவம் எல்லாம் அவர் தொழில் மேல் இருக்கு. த கவர்மெண்ட், இன்றைக்கு கவர்மெண்ட்டை பார்த்து பயப்படுறோம் இல்லையா. கவர்மெண்ட்டு, அமெரிக்க கவர்மெண்ட்டோ அல்லது அரபு கவர்மெண்ட்ஸோ, நம்ம எங்கே வாழறோமோ வேலை செய்கிறோமோ அந்த அரசாங்கங்களுக்கு நம்ம பயந்து கீழ்ப்படின் தான் இருக்கணும், சட்டங்களை கீழ்ப்படினும். ஆனால் அவைகளை விட அரசாங்கத்தை, இந்த சர்வத்தையும் ஆளுகிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த எல்லாவற்றையும் செய்ய முடியும் சொல்கிறார். எல்லாவற்றையும் செய்யும்போது நம்ம வாழ்க்கையிலே நன்மையையும் அவர் தருவார், நன்மை தீமையான காரியங்களையும் சில வேளை அனுமதிப்பார், நன்மைக்காக, தீமையை நன்மையாக மாற்றுவதற்காக. யோபுடைய வாழ்க்கையில் அதுதான் அவர் ஒத்துக்கொண்டார். கடைசியில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்தாலும் நன்மைக்காக தான் இருக்கும். இவ்வளோ என் பிள்ளைகளை எடுத்துட்டீங்க, கால்நடையில் எடுத்துட்டீங்க, மற்ற நிலங்களில் சுத்திகரிக்கப்பட்டது, வேலைக்காரர்கள் இழந்து போயிட்டாங்க, என்னுடைய சரீரத்தில் புண்ணு பரு எல்லாமே வந்து எல்லாமே நண்பர்களெல்லாம் என்னை புண்படுத்துகிறாங்க, என் மனைவி வேதனைப்படுத்துகிறா, காயப்படுத்துகிறா, எல்லாவற்றிலும் அவன் நொறுங்கி போனவனாக இருந்தாலும் கூட அவன் ஒப்புக்கொண்டது என்ன தெரியுமா? அர்ப்பணித்தது, மனம் கசந்து அவன் சொன்னது, தேவரி என் வாழ்க்கையில் நீ எல்லாம் செய்ய வல்லவர், நல்லதை செய்வீர், நீ செய்ய நினைத்தது ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு அனுமதி உண்டு, அவருக்கு அதிகாரம் உண்டு, அவருக்கு உரிமை உண்டு. குயவனுக்கு தன்னுடைய பாண்டத்தின் மேலே அவனுக்கு எப்படி வணையணும், எப்படி அதை உருவாக்கணும்ன்றது அவனுக்கு தெரியும். ஆகவே நாம் அவற்றில் ஒப்பு கொடுப்போம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்கள், சில காரியங்களில் சிலர் வல்லவராக இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒருவேளை கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட், என்ன இருதயத்து சிறந்த நிபுணர், இருதய மருத்துவ நிபுணர் இருக்கலாம், எலும்பு சிகிச்சை நிபுணராக இருக்கலாம், அல்லது இஎன்டி நிபுணராக இருக்கலாம். அதுபோல் பல துறைகளிலே சில வல்லவராக இருக்காங்க. விளையாட்டு துறையிலே வல்லவர்கள் இருக்கலாம், தொழிலிலே பயங்கர பில்கேட்ஸ் போன்றவங்கெல்லாம் டெக்னாலஜியில் அவங்க வல்லவர்களாக இருக்கலாம். இப்படி பல வல்லவர்கள், இந்த எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறோம், அவங்களாம் போயிட்டு கூட நீங்கள் சாதாரணமாக நீங்கள் இருதய நோய் சிகிச்சை நிபுணர் மருத்துவரை போய் பார்த்து, ஐயா எனக்கு காலில் எனக்கு எலும்பு உடஞ்சிடுச்சு, எனக்கு சர்ஜரி பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் செய்ய மாட்டார், போய் அந்த எலும்பு சிகிச்சை நிபுணர் மருத்துவரை பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஒரு சிலர் எல்லா டிபார்ட்மெண்ட்லும் கொஞ்சம் தான் அது கூட. ஆனால் அது எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், சர்வ வல்லவர் நம்முடைய ஆண்டவர். அமைன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்முடைய ஆண்டவருடைய பெயர் சர்வ வல்லவர். சிலர் சில காரியங்களில் துறைகளிலே வல்லவராக இருக்கலாம், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், ஆல் மைடி காட் என்று சொல்லி நாம் சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை என்று சொல்லி சர்வ வல்லவரை நாம் நம்பலாம். அடுத்ததாக நாம் என்ன, அவர் யார் என்று பார்க்கும்போது, இஸ் த ஒன் ஹூ டஸ் அமேசிங் திங்ஸ். அமேசிங் திங்ஸ்ன்னு சொன்னால் தமிழில் நாம் வாசிக்கிறோம், யோபுவின் புஸ்தகம் 5 அதிகாரம் 9 வசனத்தில், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். ஹாம், எனக்கு பிரியமான அவர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. ஆராய்ந்து முடியாது, ஆராய்ந்து முடியாத அன்சர்ச்சபிள். இப்படி ஆராய்ச்சி செஞ்சு இப்படி செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சில வேளை நம்ம யோசித்து பார்க்குறோம்லாம். சில ஜீனியஸ் பீப்புள் எல்லாம் இருக்காங்க. 3 வயசு பையன் டெக்னாலஜியில் எல்லாம் சிறப்பாக இருக்கான்னா அவன் ஜீனியஸ்ன்னு சொல்கிறோம். 3 வயசு பையன் 66 புத்தகங்களும் பைபிளில் வந்து மனப்பாடமாக சொல்கிறான்னா அவன் ஜீனியஸாக இருப்பான். அது வந்து சில வேளை நம்ம நினச்சி பார்க்க முடியல, ஆராய்ஞ்சு பார்க்க முடியல, அவ்வளோ சமத்தாக இருக்கான் அப்படி சொல்கிறோம் இல்லையா. அதே போல் அதை விட பல மடங்கு நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாது பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அவர் நாமமே அதிசயமானவர். கிறிஸ்மஸ் காலத்தில் நாம் 6 பட்ட பெயர்கள் ஆண்டவருக்கு, ஏசாயா 9:6 நம்ம வாசிக்கிறோம்,
அதுல ஒன்று அவர் நாமம் அதிசயமானது. His name is wonderful. Hallelujah. He can do wonderful things in your lives. Hallelujah. இந்த அதிசயம் நடக்காதா? இந்த ஆச்சரியமான காரியம் வாழ்க்கையில் நடக்காதா? என் குடும்பத்திலே நடக்காதா? என் வேலை ஸ்தலத்திலே எனக்கு நடக்காதா? என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்காதா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆராய்ச்சி நீங்கள் பண்ண முடியாத ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர் நாம் வணங்குகிற தேவன். அதே யோபு 9:10 கிரகிக்கக்கூடாது. 9 சொன்னால் அவர் கிரகிக்கக்கூடாது, அதாவது நம்ம கிரகிக்கு பார்க்கவே முடியலைங்க. அது அந்த அது நினைச்சே பார்க்க முடியலன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமாம், எனக்கு பிரியமானவர். சில வேளையில் அவன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நாம் யாரையாவது எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஒரு இந்த நான் ஒரு என்னுடைய சாட்சியை சொல்கிறேன். எங்கள் ஊழியத்தின் பாதையில் ஒரு கிராம சபையை இந்தியாவில், நான் பெயர் சொல்ல விரும்பலை, எங்கள் நாங்கள் வேலூர் மாவட்டத்தில் 5 கிளை சபையில் வைத்திருக்கிறேன். அந்த சபையில் அந்த சபையை துவங்குவதற்கு முன்பு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த நிலத்தை வாங்கிறதுக்காக, அந்த சபை கட்டிடத்துக்காக கட்டும்படியாக ஒரு 7 போதகருக்கு கட்டி கொடுக்கணும், எங்கள் சபை சார்பாக, எங்கள் ஊழியத்தின் சார்பாக. ஆகவே அது வந்து மொத்தம் 5 லட்சம் ரூபாய் அந்த கிரவுண்டு. ஆக 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே அதை கட்டி முடித்து அது நிலத்தை வாங்கினோம். 5 லட்சம் மீதி 4,50,000 ரூபாய். அப்போது இங்கே வந்து நண்பர்களை நான் அணுகி நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் 3 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் 3 வாரங்கள் கழித்து விட்டது. ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. ஆனால் என்கிட்ட இருந்தது மீதி 1 லட்சமோ என்னோதை இருந்தது. அதை வச்சு நம்ம மீதி எப்படி கட்ட முடியும்? அதனால் ஜெபித்தோம். அந்த சபை மக்களும் உபவாசித்து ஜெபித்தாங்க. ஒரு நாள் நான் இங்கே ஊழியத்துக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு சபைக்கு. அந்த சபைக்கு போகும்போது அந்த ஊழியத்தையும் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து விட்டு நான் வெளியே வரும்போது ஒருத்தர் ஓடி வந்து ஒரு செக்கு கொடுத்தார். அந்த செக்கில் நான் என் வீட்டுக்கு போய்தான் நான் பார்த்தேன். அந்த கவரில் வச்சு கொடுத்ததுனால உடனே பார்க்கல. அதில் வந்து 2,500 அப்படின்னு முதல்ல 250 சொல்லிட்டு தான் நான் எடுத்து பார்த்தோன்னே இருந்தது. அதாவது நான் வேகமாக பார்த்தல. ஆனால் அதில் 25,000 அப்படின்னு போட்டிருந்தது. அப்படின்னா $25,000. நான் இதை ஓப்பனாக சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அது எனக்கு புரியல. என்னடா இது, என்ன அவர் தப்பாக எழுதிட்டதா? 225 டாலர் காணிக்க கொடுக்கறதுக்கு 250 பதில் அப்படி. அவர் உடனே ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு மனைவி மூலமாக கேட்டபொழுது அவர் சொன்ன, இல்லை இல்லை, 25,000 டாலர் உங்களுக்காக கர்த்தர் எனக்கு சொன்னார். உடனே நான் சர்ச்சு முடிஞ்சவொடனே எழுதி கொடுத்தேன். தைரியமாக போய் அந்த பேங்க்கில் போடுங்க அப்படின்னாரு. உண்மையாக சொல்கிறேன், அந்த 10 வருஷத்துக்கு முன்னால் அது 10 லட்சம் 11 லட்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்திய மணியில். அப்படியே அந்த நிலத்தை வாங்கினோம், சபையும் கட்டி கொடுத்தோம். அல்லேலூயா சொல்வீங்களா? ஆமென். ஆராய்ந்து முடியாது, எண்ணி முடியாது, நினைத்து பார்க்க முடியாது, கிரகிக்கக்கூடாத காரியங்களை அவரால் கூடும். நம்ம எல்லாரும் முடியலையே, என்னால் முடியலையே, மற்றவங்க செய்யலையே, உதவி செய்யலையே அப்படின்னு அங்கலாச்சு முணுமுணுத்து நம்ம முறுமுறுத்து சோர்ந்து போகிறோம். ஆனால் ஏற்ற வேலையிலே ஏற்றதை செய்கிறது. அதற்காக எல்லா நேரத்திலும் எப்பொழுதுமே ஆண்டவர் செஞ்சிருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது அவருக்கு பிரியமானது, அவருக்கு சித்தமானதை நாம் உபவாசித்து ஜெபித்து விசுவாசத்தோடு காத்திருப்போம். இந்த தேவன் இந்த காரியத்துக்கு அதிசயங்களை செய்வார் என்ற ஒரு முழு நம்பிக்கையோடு, முழு விசுவாசத்தோடு அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்வோமானால் அதற்கு ஏற்ற பலனை நிச்சயம் தருவார். அதற்கேற்ற உதவியை அவர் அனுப்புவார். ஆம், எனக்கு பிரியமானவர். கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை குறித்து அவங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். அடுத்தபடியாக அவர் யார் என்று நாம் பார்க்கும்போது, அவர் வனாந்தரத்தில் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் 6 லட்சம் மக்கள், குழந்தைகள்லாம் இல்லாத 6 லட்சம் புருஷர்கள்லாம் சொல்லவர். அப்போ டோட்டலாக சில பேர் 20 லட்சம் பேர் சொல்லுறாங்க, எல்லாம் மனைவி மார்கள் பிள்ளை பெண்கள் குழந்தைகள்லாம் சேர்த்து. அப்படிப்பட்டவர்களுக்கு 40 வருஷம் பாலைவனத்திலே அவர் கடந்து செல்லும்பொழுது, எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் கடந்து செல்லும்பொழுது 40 வருஷம் நாங்கள் சுற்றி சுற்றி ஆண்டை சுட்ட வச்சிட்டாரு. ஆனாலும் அவர்களை விட்டு விடலை, கைவிட்டுட்டில்லை. அவருடைய தண்டித்தார், சிச்சைக்குள்ளாக்கினார், முறுமுறுத்தாங்க, முணுமுணுத்தாங்க. ஆனாலும் தம்முடைய ஜனங்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை, அழைத்த ஜனங்களை அவர் கைவிடவே இல்லை.
அவருடைய கேட்ட ஒவ்வொரு நாளும் மன்னாவை கொடுத்தார். காடை கேட்டாங்க, காடையை அடித்து கீழ்காட்டு வீசும்படியாக செய்து காடையில் குவிய செய்து தான் மீட்டு பீஃபு மட்டன் எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. கற்பாறையை உடைத்து தண்ணீரை பொங்கி வரும்படியாக செய்தார். ஊற்று தண்ணீரை பொங்கி வா என்று சொல்லி கற்பாறை உடைத்து கொடுத்தார். வனாந்தரத்தில் எதிரிகள் வந்தார்கள். அவளிடத்தில் போர் ஆயுதங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாரையும் முறியடித்தார்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தார். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்திலே பாலைவனம் போல இருக்கிறதா? பாலைவனம் போல நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு வனாந்தர பாதை தான். நாம் நிலையாக இருக்க போகிறதில்லை. ஆனால் இந்த வனாந்தர பாதையில் நம்ம எவ்வளவு சம்பாதித்தாலும், அமெரிக்கா ஆஸ்திரேலியா லண்டன் போனாலும், நமக்கு நிறைய தேவைங்க இருக்குது. அந்தந்த சம்பளத்துக்கு ஏற்ற செலவுகள் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதனால் எந்த இடத்துலையுமே பணத்தினால் திருப்தி கிடையாது. நாங்கள் சவுதி அரேபியாவில் 17 வருஷங்கள் வாழ்ந்தவங்க தான். நானும் என் மனைவியும் ரெண்டு பேரும் நல்ல ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்ல சம்பளத்தில் இருந்தவங்க தான். ஆனாலும் இன்றைக்கு அமெரிக்காவில் இருந்தாலும் இன்றைக்கும் டேக்ஸ் 50% கிட்ட கட்டிடணும். இப்போ மீதி 50%ல எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும் இல்லையா? அப்போது அதுலேயும் பற்றாக்குறைகள் உண்டு, கஷ்டங்கள் இருக்குது. நான் முழு நேரம் ஊழியம் செய்கிறேன், சரியான அதாவது குறிப்பிட்ட வருமானம் எல்லாம் கிடையாது. முழு நேரம் ஊழியம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து செய்கிறதுனால எந்த ஊழியத்தினுடைய வருமானம் கிடையாது அதிகமாக. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? எதுக்காக சொல்கிறேன்னா, நம் வனாந்திர வாழ்க்கையில் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் முழு நேரத்துக்கு வந்து இன்றைக்கு 20 வருடங்கள் ஆகிவிட்டது. சவுதி அரேபியாவில் இவ்வளோ சம்பாதிச்சு இவ்வளோ வீடு கட்டிடுறோம், இவ்வளோ தோப்பு தோட்டங்களும் வாங்கியிருக்கலாம். நாங்கள் ஒன்றே ஒரு வீடு அது ஒரு ஆலயமாய் மாற்றி வைத்திருக்கிறோம் இந்தியாவில். இன்றைக்கும் இங்கே கூட என் மனைவி மாத்திரம் வேலை செய்கிறாங்க. எங்களுடைய வனாந்திர பாதையை கர்த்தர் எல்லாம் சந்திக்கிறார். தேவைகளை சந்திக்கிற யெகோவா இறைவன் இருக்கிறார். குறிப்பாக சவுதி அரேபியாவில் சிறையில் இருந்தபோது ஆண்டவருக்காக ஊழியத்தை ரகசியமாய் செய்தது நிமித்தம் கைது செய்யப்பட்டு 7 மாதங்கள் 4 சிறையிலே பாடு உபத்திரம் அனுபவித்த பொழுது ஒரு நல்ல காரியம் சாட்சி சொல்கிறேன். எனக்கு பிறகு 13 பாஸ்டர்களையும் கைது செய்தாங்க. மொத்தம் 14 பாஸ்டர்ஸ் நாங்கள், 8 நாடுகளை சேர்ந்தவங்க. இப்படியாய் நாங்கள் போராட்டங்கள், எங்கள் கஷ்டங்கள், நஷ்டங்கள் குடும்பத்தில் வந்தது. குடும்பத்தில் பிள்ளைங்க எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, சாப்பிட வழி இல்லை. 5 மாதங்கள் சிறையில் இருக்கும்பொழுது முதல் 5 மாதங்கள் அப்போது அங்கே இருக்கிற எல்லா அந்தரங்க சபைகள் விசுவாசிகள் பல நகரங்களிலிருந்து சவுதி அரேபியாவிலிருந்து காணிக்கைகளை சேகரித்து என் மனைவிடத்தில் கொடுத்து என் 14 குடும்பத்துக்கும் கத்தர் 5 மாதங்களுக்கும் எங்களுடைய மாத அருமையாய் போஷித்தார். அலிலே சொல்லாமா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று சொல்கிறோம்ல, பாடுறோம்ல, அதே தேவன் எங்களை சந்தித்தார். வனாந்திர பாதையில் சந்தித்தார். எலியாவை காகத்தின் மூலமாக